இங்கே மாலில் வச்சுருக்க கிறிஸ்மஸ் ட்ரீயை பாருங்கள், மேலே அவங்களோட சிம்பிள் வச்சுருக்காங்க, பிஸ்கிக், அதாவது இந்த மாலோட சிம்பிள், பிஸ்கிக் பார்க் சிம்பிள் லோ இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாருங்கள், கோகோகோலா ஆட்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த இடத்துல இந்த மாலில் கொஞ்சம் பிளேஸாக ரெண்டுக்கு எடுத்து அதில் ஒரு சின்ன வீடு மாதிரி போட்டு இதோ கிறிஸ்மஸ் தாத்தா நிற்கிறாரு. இங்கே பாருங்கள் நியூயார்க்காக இப்போயே வச்சுருக்காங்க 2020 மாலோட என்ட்ரன்ஸ்லேயே தான் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப் யூடியூப் பயம் அஸ்மித், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வீடியோ போட்டாகணும், சரி ஓகே, ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்தானே ஆகணும். ஸோ ஓகே, நாங்கள் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணோம்னா, ஃபஸ்ட் நம்ம வந்து இங்கே இருக்க டெக்கரேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிச்சு தரலாம்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இப்போ வீடியோ எடுக்க நானும் பரதம் ஃபஸ்ட் வெளியே வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், இந்த ட்ரீ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி காமிச்சிருந்தேன். அப்போ அந்த சீரியல் லைட் எதுவுமே போடாமல் வச்சுருந்தாங்க. இப்போ பாருங்கள், மேலேருந்து கீழே வர ஜொலிக்குது, ஏகப்பட்ட லைட் போட்டிருக்காங்க. அப்புறம் அப்படியே சுற்றி பார்த்தோன்னா அதுவும் அந்த பக்கம் பாருங்கள், ஒரு லைட் பால் இருக்குது, அதுவும் வேறு லெவலாக இருக்குது. அண்ட் அப்படியே ஆப்போசிட் பில்டிங்கில் பாருங்கள், அந்த சீரியல் லைட் கிட்டேருந்து பார்த்தா வேறு லெவலாக இருக்கும். அப்படியே சுற்றி இந்த பக்கம் வந்தோன்னா இங்கேயும் லைட்லாம் பாருங்கள், நின்றுது பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நானும் பார்த்தோம் எங்கே போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். நாங்கள் எங்கே போக போகிறோங்கிறத அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் 24 வந்து ஃப்ளாட்டில் கிறிஸ்மஸ்க்காக கேக் கட் பண்ணது, நாங்கள் செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக எடுத்திருக்கேன், நீங்கள் அதை போய் பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் Wish you everyone happy Christmas. Thank you, same to you. What are Happy Christmas, Sarath. Happy Christmas. Yay. சும்மா நின்று டான்ஸ் ஆடலான்டா அவங்க போஸ் கொடுக்கணும் தெரியுமா? எப்படின்னா ஆடுறேன், நீ வைடா சும்மா நில்லுடா. Bro, only for pose. Hey, you're not going to take all that. I'm going to take all that. I'm going to take all that. Hello, I'm going to வண்டி தனியே சைடுல இருந்து சாப்பிடுவோம். மிஸ்டர் துரை பிரகாஷ், கேஷ் வாங்க, அவர் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போட்டிருக்க டிஷர்ட் தான் துரை பிரசன்ட் பண்ண கிறிஸ்மஸ் கிஃப்ட். எப்படி இருக்கு?
ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிஷர்ட். நான் ஆல்ரெடி இங்க பக்கத்துல கடையில பாத்துருந்தேன், பாத்துட்டு வந்து கண்டிப்பா ஒரு நாள் இந்த டிஷர்ட் வாங்கணும்னு அவன் சொன்னேன். சொன்னதை அவன் மைண்ட்ல வச்சுட்டு அப்படியே கிறிஸ்மஸ்க்கு இந்த டிஷர்ட் எடுத்து எனக்கு கிஃப்டா பிரசென்ட் பண்ணிட்டான். தேங்க்யூ சோ மச் துரை, இந்த டிஷர்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நானும் பரத்தில் இப்போ சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம், நீங்களும் அங்கே வந்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ பிஸ்கெட் பார்க் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்தோம்னா வந்து இங்கே வந்து ஹாங்காங் வெஃபில்ஸ்னு ஒரு டிஷ் கொஞ்சம் பேர் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. சரி ஓகே, அது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு இங்கே வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த கடையில் அந்த வெஃபில்ஸ் இருக்குது, வாங்க போயிட்டு இருக்கோம். எங்ககிட்ட வீடியோ எடுக்கிறது பெர்மிஷன் கேட்டிருந்தோம். சரி ஓகே, வீடியோ எடுத்துக்கோங்கன்னாங்க. சரி, இவங்க நம்ம சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி தராங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஐஸ்கிரீம் வித் வேஃபர்ஸ். வேஃபர் இவங்க இப்போ தான் ப்ரிப்பேரே பண்ண போகிறாங்க. சாக்லேட் ஃப்ளேவர் சிறப்புன்னு நினைக்கிறேன். கேட்டாங்க சாக்லேட் ஃப்ளேவர் ஆட் பண்ணுவான்னு. சரி ஓகேன்னு சொல்கிறோம். சரி, அதனால அவங்க சாக்லேட் ஃப்ளேவர்லேயே அந்த வேஃபரும் பண்ணுறாங்க. கேமராமேன்லாம் கஷ்டப்பட்டு அவங்க கூட போய் ரஷ்யனில் பேசிகிட்டு இருக்காரு. ஆஹா, இந்த ஊர் வாண்டுகளை பாருங்கள். ஆக்சுவலி நாங்கள் ரெண்டு நாள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஒன்று வந்து ஸ்டிக்கர்ஸ் ஃப்ளேவர், இன்னொன்று வந்து பவுண்டி ஆட் பண்ணுறாங்க. சாக்லேட் கட் பண்ணிட்ருக்காங்க. அந்த கேப்பில் அடிக்கடி வேஃபர் வேறு புரட்டி புரட்டி பார்க்குறாங்க ரெடி ஆயிடுச்சான்னு. பட் அது ஹீட் ஆகுறது இங்கேயே தெரியுது, ஹீட் ரொம்ப அதிகமாக ஃபீல் ஆகுது. இது வந்து ஐஸ்கிரீம் மோஸ்ட்லி இந்த மாதிரி காஃபி ஷாப்பில் மில்க் ஷேக்லாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐஸ்கிரீம் யூஸ் பண்ணுறாங்க. ஹோல் பேக்காக பெருசாக வாங்கி வச்சுருவாங்க. இது 2 kgs நினைக்கிறேன். வேஃபர் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி டம்ளரில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். டம்ளர் ஏதோ பக்கத்தில் தான் இருக்குது. இது ஒரு இது ரெண்டும் தான் ஃப்ளேவரிங்காக ஏதோ ரெண்டு எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து வேஃபர் ரோல்ஸும் எடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன அதை வச்சுருக்காங்க, இதோ வச்சுருக்காங்கல்ல, இதை வந்து கோகோனட் பவுடர். இந்த ஊரில் வந்து தேங்காயெல்லாம் கிடையாது, இந்த மாதிரி பவுடர் தான். ஃபஸ்ட்டு அந்த வேஃபர் ரோலை ஒட்டி டம்ளரில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, பார்ப்போம். கேமராமேன் இந்த செய்யறதே வேற லெவலில் இருக்குது. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியல, சாப்பிட்டு பார்த்து சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிட போகுது. பாருங்க அந்த வேஃபர் ரோலுக்கு உள்ள ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் ஸ்டஃபிங்ஸ் தான். எனக்கு நாட்டு வேற லெவலில் இருக்குது. அப்புறம் பேர் மேலே அந்த சாக்லேட்டு. இன்னொரு வேஃபரும் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து ஆக்சுவலி வந்து பவுண்டி ஃப்ளேவர் வச்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஃப்ளேவர். நீங்கள் கடையை பார்த்தீங்கன்னா மொத்தமே இவ்வளோ தான் இருக்குது. பாருங்கள், ரொம்ப சின்னதாக தான் வச்சுருக்காங்க இந்த மாலில். மற்ற கடையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குட்டி. மற்ற கடைகள்லாம் பாருங்கள், சுற்றி இந்த மால் ஃபுல்லும் ஒரே இந்த இது ஃபுட் கோர்ட். இந்த மாலோட ஃபுட் கோர்ட்டு தான் சுற்றி ஒரே ஏகப்பட்ட பெரிய பெரிய கடைகளாக தான் இருக்குது. பார்த்து அது ஒன்று வந்து இது சாக்லேட் சிறப்பு, இது கேரமல் சிறப்பு, இது ரெண்டுமே வேணாமா? இது அமைச்சிடாங்கட்டா, அதான் நம்ம கொடுப்பாங்களான்னு தெரியலையே. அது ஃப்ளேவரை பொறுத்த வரும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு மேலே க்ரீம் ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபைனலாக இது என்னென்னு தெரியல, ஏதோ பவுடர் மாதிரி இருக்குது, அதையும் மேலே ஆட் பண்ணுறாங்க. நட்ஸ்ன்னு நினைக்கிறேன், நட்ஸா? நட்ஸ் தான். அவங்க வந்து நார்மலாக வந்து சாக்லேட்டும் கேரமலாம் தான் கொடுப்பாங்க போல். நம்ம கேமராமேன் சண்டை போட்டு எனக்கு அந்த பொமிகிரானட் ஃப்ளேவர் தான் வாங்கணும் வாங்கியிருக்காரு. இப்போ தான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர் போல், எங்களை வச்சு செக் பண்ண போகிறாங்க. அவ்வளோதான், நாங்கள் ஆர்டர் பண்ண ஹாங்காங் வேஃபர்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆர்டர் பண்ண ஹாங்காங் வேஃபர்ஸ் இது இங்கே தான் இருக்குது. இதில் வந்து சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பொமிகிரானட் சிரப் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொன்றா டேஸ்ட் பண்ண போகிறேன். நாங்கள் இதை வீடியோ எடுத்துகிட்டு இருக்க டைமில் வந்து ரெண்டு மூணு லோக்கல் பீப்புள் வந்து எங்கள்கிட்ட பேசினாங்க. யாருன்னு கேட்கும்போது நாங்கள் இதை வாங்கினோம்ல, அந்த கடையோட ஓனர்ஸ் தான், ஓனர் தான் வந்து பேசினார். அவர் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றி சொன்னார். நானும் அதை ஃபாலோலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவரும் என்னோட அக்கௌண்ட் இப்போ ஃபாலோ பண்ணுறாரு. சரி, அப்புறம் நம்மளோட யூடியூப் சேனலுக்கு அவர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வீடியோ வரும்னு வேறு சொல்லியிருக்கேன். ஸோ நாளைக்கு அவர் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பார். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்,
நல்ல ரிவ்யூ கொடுப்போம். ஃபஸ்ட்டு நமக்கு சாக்லேட் தான் எப்போவுமே, சாக்லேட்லேயே ஆரம்பிப்போம். இங்கே ஸ்டிக்கர்ஸ் வேறு போட்டிருக்காங்க சாக்லேட்டில். இதில் நட்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு, நட்ஸ் ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். இப்படி கொஞ்சம் ஐஸ்கிரீமே தோண்டி எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். ஐஸ்கிரீமும் அப்புறம் மேலே வச்சுருக்க அந்த க்ரீம் சிறப்பு நட்ஸு இதுவே வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குது. இந்த வேஃபர் எப்படி இருக்குன்னு தெரியல, வேஃபரை கடிச்சிருவோம். இந்த வேஃபர் அந்தளவுக்கு தனியாக சாப்பிடுமோ அந்தளவுக்கு டேஸ்ட் இல்லை. ஏதோ தோசை மாதிரி இருக்குது, சாக்லேட் தோசை. எல்லாமே சிப்ஸ் சாப்பிட்டு வைப்போம். நம்மளோட செகண்ட் ஃபேவரட் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். எல்லாருக்குமே சாக்லேட் சிரப்போட டேஸ்ட் தெரியும், பட் இந்த பொமிகிரானேட் சிரப் எப்படி இருக்குன்னு தெரியல. கேமராமேன் தான் சண்டை போட்டு வாங்கியிருக்காரு, எனக்கு கண்டிப்பாக இதான் வேணும்னு. இதுவும் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. இதெல்லாம் ஆல்ரெடி எங்கேயும் சாஃப்டர் ஃப்ளேவர் மாதிரியே தான் இருக்குது. உங்களுக்கு ஐஸ்கிரீம் நம்ம எங்கேயோ சாப்பிட்ருக்கோம்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு, இதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்குது. இந்த ஃப்ளேவர் வேறு லெவல். கண்டிப்பாக பிஸ்கெட் பார்க் பக்கம் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிக்காதீங்க. வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாக 150 ரொம்ப ஒர்த். இதை பார்க்கவே தெரியுமே, லுக்கே வேறு லெவலில் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பி ஆகணும், டைம் வேறு 10 ஆக போகுது, 10 மணிக்கு மால் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் மஸ்மிட் அண்ட் பிஹேண்ட் த கேமரா பராஜ் டாட்டா.